Now we see question number 9. Question வந்து f of x கொடுத்திருக்கு. F of x கொடுத்துட்டு நம்ம a value கண்டுபிடிக்கணும். அப்புறம் for f of x is PDF. PDF அப்படினா probability density function. Probability density function அப்படினா நமக்கு என்ன தெரியும்? By condition. இந்த மாதிரி probability density function வந்தாவே by the condition integral minus infinity to infinity f of x dx equal to 1. Immediate எழுதணும் probability density function. இப்படின் வந்தா உடனே இந்த condition வந்து எழுதிரு. Then இங்க limit என்ன கொடுத்துருக்கு x greater than or equal to 0. So 0ல ஆரம்பித்து முடிவே சொல்லல. அப்ப என்ன போட்டுக்கலாம்? இன்ஃபினிட்டின்னு சொல்லி போட்டுக்கலாம். இங்கே இன்ஃபினிட்டி போடணும்னா x greater than or equal to 0. 0 இருந்து போயிட்டே இருக்கும். அப்போ இன்ஃபினிட்டின்னு போட்டேன். இந்த ஏவை வெளியில் எடுத்துரு e பவர் மைனஸ் x பை ஃபைவ் டி எக்ஸு. இப்போ இதை இன்டக்ரேட் பண்ணு. இன்டக்ரேட் பண்ணினா ஏ இ பவர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னா இங்கே என்ன வரும்னா இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன். இதுதான் ஃபார்முலா. அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை ஃபைவ் தென் பை மைனஸ் ஒன் பை ஃபைவ். The limit is what? Limit is 0 to infinity. இந்த ஈக்குவல் டு ஒன் மறக்காமல் எழுதிட்டே வரணும். ஈக்குவல் டு ஒன். அப்போ இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம்? ஸோ ஏ இந்த மைனஸ் ஒன் பை ஃபைவ் ரெசிப்ரோக்கல் பண்ணினா என்ன வரும்? இந்த இடத்துல மைனஸ் ஃபைவ். தென் இப்போ லிமிட் அப்ளை பண்ணு. இ பவர் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல இன்ஃபினிட்டி. எங்கே எக்ஸ் வருதோ அந்த இடத்துல அப்பர் லிமிட்டி லோயர் லிமிட்டி அப்ளை பண்ணுறேன். அப்போ எக்ஸுங்கிற இடத்துல என்ன எழுதுறேன்? மைனஸ் இன்ஃபினிட்டி. மைனஸ் இன்ஃபினிட்டி பை ஃபைவ்னா மைனஸ் இன்ஃபினிட்டி தான் வரும். தென் மைனஸ் லோயர் லிமிட் இது என்னது? ஜீரோ. ஸோ ஜீரோ பை ஃபைவ். வாட் இஸ் ஜீரோ பை ஃபைவ்? தட் இஸ் ஜீரோ இட் செல்ஃப். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிக்கலாம்? ஜீரோன்னு எழுதிட்டு மறக்காமல் அந்த ஒன்றை வந்து எழுதிக்க. ஸோ தட் இங்கே மைனஸ் ஃபைவ் ஏ மைனஸ் ஃபைவ் ஏ இ பவர் இன்ஃபினிட்டி ஜீரோ இ பவர் ஜீரோ ஒன். ஃபார்ம்லா வந்து இ பவர் இன்ஃபினிட்டி ஜீரோ இ பவர் ஜீரோ ஒன். ஸோ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகும். ஸோ ஃபைவ் ஏ ஈக்குவல் டு ஒன். ஸோ ஏ ஈக்குவல் டு ஒன் பை ஃபைவ். ஸோ இது ஒரு பார்ட்டு. இன்னும் மூணு சப்டிவிஷன் இருக்கு. அடுத்தது வந்து ப்ராபபிலிட்டி தட் எ பர்சன் வில் டாக் ஓவர் மோர் தேன் 10 மினிட்ஸ் இன் எ ஃபோன். ஒரு ஃபோனில் இதே கொஸ்டினுடைய கண்டினியூஷன். 10 மினிட்ஸுக்கு மேலே பேசுகிறான்.